ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து முத்தலக்காக சூசை வந்து மாங்காய் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வராரு. அந்த நேரம் பார்த்து ரெஜினாவும் அஞ்சலியும் ஒரு பயங்கரமான ஒரு பிளானை பண்ணி அந்த சாப்பாட்டில் இருக்க சாம்பாரில் மட்டும் விஷத்தை கலந்துடுறாங்க. இது தெரியாத சூசை வந்து இந்த மாதிரி வந்து முத்தலகும் பூமியும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாரு. சாப்பிடுங்கம்மா, இது உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே முத்தலுக்கு சொல்கிறாங்க, இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சூசை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே உள்ளே இருக்கிற பூமியும் சொல்கிறாரு, உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து மாசமாக இருக்க, மாங்காய் சாப்பாடெலாம் சாப்பிட்டா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷங்கள் இந்த சாம்பாரை எடுத்து இந்த மாதிரி வந்து இது எதுவுமே தெரியாமல் பூமி வந்து மாங்காய் சாப்பாடு மேலே ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு, நான் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அந்த சாப்பாடை பார்த்த முத்தலகம் ரொம்ப ஆசையாக இருக்குது, சரி ஓகே நமக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாங்காய் சாப்பாடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து சாப்பிட்லான்னு போகிறாங்க. அந்த நேரம் அங்கே வந்த பாண்டியம்மா, ஏய் நிறுத்து, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி வந்து சூசை அண்ணன் எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாப்பாடை வந்து முத்தலை கையிலேருந்து பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு, நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் இந்த சாப்பாடு அங்கே இல்லை, உனக்கு மட்டும் தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்களா, சொல்லப்போனால் அஞ்சலிக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும், அவள் தான் பெரிய இடத்து பிள்ளை, அவளும் தான் மாசமாக இருக்கா, சொல்லப்போனால் அவள் தான் உண்மையாலுமே முதல்ல மாசமாக இருக்கா, நீ இப்போ தானே மாசமானா, இப்போ திடீர்னு நீ உனக்கே எல்லாத்தையும் மரியாதையும் கொடுத்தா அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அந்த சாப்பாடை வாங்கிட்டு, நீ கீழே போய் சாப்பிடுப்போம், மேலே இருக்கிற சாப்பாடெலாம் வேண்டாம், போ கீழே வந்து சாப்பிட மாட்டாங்களா மக்காராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகை பார்த்து திட்டுறாங்க. முத்தலகும் சரி வேறு வழியே இல்லாமல் சரி நம்ம கீழே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து ரெஜினாவும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா முத்தலகு சாப்பிடாமலே உள்ளே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்தலகு தொடர்ந்து பாண்டியம்மா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னா ரெஜினாவே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இது தெரியாத பாண்டியம்மா இந்த மாதிரி வந்து அஞ்சலி கிட்டையும் ரெஜினா கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக, என்ன அஞ்சலி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்குறாங்க. இல்லை இனிமேல் தான் சாப்பிடணுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நீ வா சாப்பிடு, உனக்காக மாங்காய் சோறு இருக்கு, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. அஞ்சலி வந்து, இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நான் கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் பாண்டியம்மா கேட்குறதா இல்லை, நீ வா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அவங்களோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து பாண்டியம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு. ஆனால் இல்லை வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டே ஆகணும், நீ தான் மாசமாக இருக்க, உனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், மாங்காய் சாப்பாடு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் கலந்த விச சாப்பாடை இந்த மாதிரி வந்து அஞ்சலிக்கு ஊட்டுறாங்க. அஞ்சலியும் வேறு வழியே இல்லாமல் அப்படியே அதை சாப்பிட்றாங்க. இதை பார்த்து ரெஜினாவும் அப்படியே அமைதியாக நின்று, சரி எதுவுமே பண்ண முடியாது, ஸ்லோ பாஷன் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியை கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு பாண்டியம்மா வந்து, சரி நீ சாப்பிட்டுட்டு கீழே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. உடனே அஞ்சலி இப்படி வாயில் இருந்த மீதி சாப்பாடு கொண்டு போய் துப்பிட்டு, என்னாச்சுமா இந்த பாண்டியம்மா வேறு வேலை இல்லாமல் இந்த மாதிரி இந்த சாப்பாடு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலி பதறாங்க. உடனே ரெஜினா வந்து, கவலைப்படாத, இது வந்து ஸ்லோ பாய்சன் தான், அது மட்டும் இல்லாமல் இது வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும், நீ தான் கர்ப்பமாகவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து அந்த மாதிரி அஞ்சலி வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து, அம்மா நான் சொன்னலம்மா, இது தப்புமா வேண்டாம், இந்த மாதிரி வந்து முத்தலகு வந்து முத்தலகு துணையாக கடவுள் இருக்காருமா, நம்ம தேவலாமல் இப்படி தப்பு பண்ணோம்னா நமக்கு தான் ஆபத்து, பார்த்தீங்களா முத்தலுக்காக கொடுத்த விஷ சாப்பாடு கடைசியில் எனக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலி பயப்படுறாங்க. உடனே ரெஜினா ஒரு பிளான் பண்ணுறாங்க, முதல்ல இந்த அஞ்சலியோட மனசிலிருந்து முத்தலகை அழிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த முத்தலகை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கீழே போய் முத்தலுக்கு சாப்பிட போனாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கீழே அனுப்புகிறாங்க. உடனே கீழே போய் வந்து அஞ்சலி பார்க்குறாங்க, பார்த்தா முத்தலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூசையும் அது மட்டும் இல்லாமல் பேச்சியும் வந்து பயங்கரமாக சாப்பாடு கவனிக்கிறாங்க, எடுத்து வைக்கிறாங்க, உனக்கு என்ன வேணுமா சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்லி அந்த முத்தலகை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அஞ்சலிக்கே ரொம்ப ஷாக் ஆகுது, என்னடா அதை நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடும்போது யாருமே என்னை கவனிக்கிறது இல்லை, ஆனால் இந்த முத்தலகை மட்டும் எல்லோரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு மேலே வராங்க. இதை பார்த்து ரெஜினாவும் கலாய்க்கிறாங்க அஞ்சலியை, என்னம்மா முத்தலகு வந்து தனியாக சாப்பிட்டுருக்க மாட்டாளே, நிறைய பேர் வந்து அவளுக்காக வந்து ஒத்தாசைக்கு நிறைய இதை எடுத்து வச்சுருப்பாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்களே. ஆமாம்மா அப்படி தான் நடக்குது, ஆமாம், ஏன்னா நீ தான் சொல்லப்போனால் அந்த இடத்துல இருக்க வேண்டியது, உன் இடத்த பறிச்சுக்கிட்டு அந்த முத்தலகு அங்கே இருக்கா, அவளை நீ வந்து அவளையும் அவளோட குழந்தையும் அழிச்சா மட்டும்தான் நீ அந்த இடத்துக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அஞ்சலியும் வந்து ஒரு பக்கமாக சிரிக்கிறாங்க, சரிம்மா நான் இனிமேல் அந்த இடத்துக்கு போகணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ தான் நீ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச பாட்டில் எடுத்து அஞ்சலியோட கையில் கொடுத்து, இது எப்படியாவது தினமும் முத்தலுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் கலக்க வேண்டியது உன் பொறுப்பு, இதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்ட அப்படின்னா நீ தான் இனிமேல் அந்த இடம் தான் உனக்கு, நீ தான் சொல்லப்போனால் பூமியோட மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே கீழே வராங்க. கீழே வந்து முத்தலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இது மாதிரி எல்லாருக்குமே வந்து குங்குமப்பூ பாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து பாலில் குழந்தை குடித்தா நல்லாயிருக்குமா, குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொன்னே முத்தலக்கும், இல்லை இருக்கட்டு நம்ம அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பால் ரெடி பண்ண போகிறாங்க. முத்தலகும் போய், இல்லை கம்மியாக எனக்கு ஊற்றிட்டு வாங்க, அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த கேப்பில் அந்த குங்குமப்பூவில் வந்து அஞ்சலி கொண்டு வந்த விஷத்தை கலந்துடுறாங்க. கலந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இது தெரியாத சொரணம் பாலை எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து கொஞ்சோட்டு குங்குமப்பூவை எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகு நீ குடிமா, இப்போ குடித்தா தான் வந்து குழந்தை நல்ல வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி முத்தலகு கொடுக்குறாங்க. இது தெரியாமல் அந்த முத்தலகும் அந்த விஷம் கலந்த குங்குமப்பூவை வந்து பாலில் கலந்து குடிக்கிறாங்க. இதனால் முத்தலகுக்கும் முத்தலக குழந்தைக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், சி யூ இன்னொரு வேற லெவலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.